தழைத்திடுவோ அன்பே இறைவனின் போ கம் பொருட்டு கடவுள் அனுப்பி வைத்தார் அவர் நம்மை அன்பு செய்து மீட்பை மலர வைத்தார் அன்புலகம் படைத்திடுவோம் அன்பே இறைவனுக்கோ அன்பில்லா மனிதனை இருவின் பிள்ளையென்றோ நிலவும் அன்பு இறைவனின் அன்பு என்று இறைவுடன் நம்பி வாழ்வோ அழியா இன்பக் காண்போ ஆவியில் பங்கு கொண்டு அவருள் நிலைத்து நின்று படைத்திடுவோ அன்பீரைவரின் போ அன்பில்லா மனிதனை இறைவன் பிள்ளையன் போ தம் மகனை தம் பொருட்டு கடவுள் அனுப்பி வைத்தார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, விண்ணகத்தில் மிகுந்த வல்லமையோடு வீற்றிருக்கும் நம் தேவன் நமக்கு ஒரு இனிய புத்தாண்டு 2021 கொடுத்திருக்கிறார். இந்த புத்தாண்டில் இறைவன் நமக்கு மகிழ்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் தந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆண்டவர் இயேசுவில் திருமுழுக்கு விழாவை கொண்டாடும் இந்நாளில் திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் பங்கு மக்கள் மற்றும் குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவரையும் 6வது அன்பியம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் கூறுவது போல, நாம் கடவுளுக்கு செவி கொடுத்தால் நமது வாழ்வு வளமடையும். நிறைவு தராத உலக காரியங்களை விட முடிவில்லா வாழ்வு நிலைக்காக நாம் அதிகமாக உழைத்திட வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெறும்போது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்ற குரல் விண்ணிலிருந்து ஒலித்தது. நாமும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது கடவுள் நம்மில் பெரிதும் பூரிப்படைகிறார். நாமும் சமூக நலம் பெற பங்களிக்கவும் பங்கு பெறவும் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நாம் அனைவரும் மனம் திரும்பி இறைவனது கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு பிரியமானவர்களாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் நம்மை வழிநடத்திட வேண்டுமென்று மன்றாடி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம்.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவையும் அன்பிய மாதத்தின் இரண்டாவது வாரத்தையும் கொண்டாடுகிற நாளில் உலகத்திலே இருக்கும் கனிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட இயேசுவை பார்த்து, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை குறித்து நான் பூரிப்படுகிறேன் என்று சான்றிதழை கடவுள் கொடுத்தது போல, திருமுழுக்கு பெற்ற உங்களையும் என்னையும் பார்த்து, உங்களுடைய வார்த்தைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் பார்த்து, இவரே என் அன்பார்ந்த மகன் மகள், இவரை குறித்து நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லுகின்ற சான்றிதழை பெறுவதற்கு நாம் தயாரா என்று நமக்குள்ளே சென்று பார்ப்போம். அப்படி தயார் நிலையில் இல்லை என்று சொன்னால், தயார் நிலை ஆக்கிக் கொள்வதற்காக நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். இறை இறக்கத்திற்காக மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னிகையான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன், நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் அன்னைத்து நம்மை மகிழ்வான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும்
நம்பிக்கை உணர்விலே மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உமன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. ஆண்டவர் கூறுவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமது வாழ்வு வந்து உன்னை உணர்ந்தால்
பறவைகள் நீரைப்படும் பருப்பதுமில்லை பத்திரப்படுத்தி வைப்பதுமில்லை மறந்து விடாமல் அவைகளுக்கு உணர்வு வாரி வழங்கி பேணியை காக்கும் பேணியை காக்கும் பேணியை காக்கும் இறைவன் நமது வானக தந்தை இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை குறைகள் தீரும் கவலைகள் மாறும் உள்ளந்திய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது வானக தந்தை இரண்டாம் வாசகம் இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் சான்று பகர்கின்றன. திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகத்தின் பாவத்தை போக்குபவர் என்றார். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கியுளதையின் அற்செய்தியில் உறந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன்,
அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறியவுடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரி படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவுடைய திருமுழுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான திருப்பு முனையை ஏற்படுத்தி சமய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் இறைவன் எதை விரும்பினாரோ, ஆசைப்பட்டாரோ, திருவிழப்பட்டாரோ அதை நிறைவேற்றுகின்ற வகையிலே தன்னுடைய திருமுழுக்கு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொண்ட இயேசுவை பார்த்துதான் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்ற வானத்தின் குரல் ஒலி அவரை பார்த்து ஒலித்தது. நாமும் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை சற்று நினைத்து பார்ப்போம். உண்மைதான், குழந்தையில் நமக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள், அதை மறக்கவோ மறைக்கவோ முடியாது. அந்த விசுவாச வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் வரி கொடுத்தால்தான், வரி வாங்கினால்தான் பங்கேற்க வேண்டும் என்ற சட்டமோ உரிமையோ உலகத்தில் கிடையாது. எனவே திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட எவருமே சமூக வளர்ச்சிக்காக, சமூக வாழ்வுக்காக, கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சிக்காக, உலக வளர்ச்சிக்காக, மக்களின் ஈடேற்றத்திற்காக உழைக்க வேண்டிய உரிமையும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. காரணம், இறைவன் நம் அனைவரையும் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிற தன்மைத்தான் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு உறுதிப்பாடு, ஒரு வாக்குறுதி. அதன்படி பங்கேற்கின்ற திருச்சபையிலே நாம் பலம் வர வேண்டும். உண்மையிலேயே நாம் பங்கேற்கின்ற திருச்சபையில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறதா என்று ஒரு கணம் நம்மை யோசித்து பார்ப்போம். மறைசாட்சி தேவசகாயம் விழா, மறைசாட்சியும் புனித கல்லறைக்கு மறை மாவட்ட திருப்பயணமும் விழா திருப்பலிவுக்கான ஆயரின் சுற்றுமடல். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளை, சகோதரர்களை, விண்ணிலிருந்து விடியலென நம்மை தேடி வந்து கன்னிமரியாவின் புதல்வனாக பிறந்து நேர்மையாளராகிய புனித யோசிப்பால் பிள்ளை என பேணி வளர்க்கப்பட்ட சிறுவன் இயேசுவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. COVID-19 பெருந்தொற்றால் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டு உடல் உள நலனை காக்கவும், பொருளாதார சீரழிவு, அடிப்படை பொருட்களின் விலையேற்றம், வேலை இழப்பு மற்றும் வேலையின்மை போன்ற சூழலில் நாம் வாழ்வுக்கான போராட்டத்தில் இருக்கின்றோம். இச்சூழலில்தான் மறைசாட்சி தேவசகாயத்தின் இவ்வாண்டு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இறையாட்சி போராளி மறைசாட்சி தேவசகாயம் 1712 ஏப்ரல் 23 இன்றைய கிள்ளியூர் வட்டத்தில் நட்டாலம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் மறைசாட்சி தேவசகாயம். அவரது முதல் பெயர் நீலம், காலப்போக்கில் அப்பெயர் நீலகண்டன் என்னும் வழங்கலாயிற்று. இளமையில் நற்கல்வி பெற்றார் நீலகண்டன். தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் தற்காப்பு முறைகளையும் நல் ஆசான்களிடம் கற்று சிறந்தார். சிறிது காலம் திருவிதாங்கூர் அரசின் படையில் போர் வீரனாக சேர்ந்தார். பணி, அர்ப்பணம், உண்மை, நேர்மை ஆகிய பண்புகளால் அரசவை பணியிலும் சேர்ந்தார். தமது நாயர் குலத்து பார்கவி அம்மாள் என்பவரை மனம் முடித்து இணைய இல்லறத்தில் இணைந்தார். 1741 நடந்த குளச்சல் போரிலும் அதன் வெற்றியை தொடர்ந்து டச்சுப்படை வீரரான இஸ்தாக்கி டிலனாய் கைதியிலும் அவர் திருவிதாங்கூர் அரசு படையில் சேர்த்து கொள்ளப்பட்டதில் முக்கிய பங்கு நீலகண்டனுக்கு உண்டு. இதனிடையே நீலகண்டனின் வாழ்வின் போராட்டம் தொடங்கியது. தந்தை புத்தாரி நீலகண்டரை பலவாறு எச்சரித்த பிறகும் நீலகண்டர் உறுதியாக இருந்ததால் 9 மாதங்கள் அவருக்கு மறைக்கல்வி கற்றுத்தந்தார்.
அச்சமயம் ஞானப்பிரகாசம்மாள் என்பவரது வீட்டில் நீலகண்டன் அவ்வப்போது தங்கினார். வடக்கன் குளத்தில் நிலவிய சாதி தகராறுகள் பற்றி அறிந்தார். கிறிஸ்தவர்களில் கூட இப்படி இருக்குமா என்று அதிர்ச்சி அடைந்தார். தனக்குள்ளே ஒரு போராட்டத்தை சந்தித்தார். அத்தகு சாதிய குழுமத்தில் தானும் சேர்ந்து தனக்கும் அப்படிப்பட்ட சாதி உணர்வு வந்துவிடக்கூடாதே என்று எண்ணினார். நான் கிறிஸ்தவராகும் போது ஜாதியை துறப்பேன், சாதியத்தை எதிர்ப்பேன், எல்லாரும் ஒன்று எனும் இயேசுவின் மதிப்பீட்டின்படி வாழ்வேன் என்று உறுதி பூண்டார். நீலகண்டரின் உள்ள உறுதியை கண்டு தந்தை புத்தாரி அவரை திருமுழுக்கு ஏற்றார். லாசர் என்னும் கிறிஸ்தவ பெயரின் தமிழ் பெயரான தேவசகாயம் என்ற பெயரால் அவர் திருமுழுக்கு பெற்றார். இவற்றோடு நின்றுவிடாமல் தேவசகாயம் சாதி கட்டுப்பாடுகளை மீறி தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களிடமும் ஏனைய தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களிடமும் நெருங்கி பழகினார். அவர்களோடு உணவருந்தினார். அனைத்தையும் உயர் ஜாதியினர் மன்னரிடம் தங்களுடைய வழிபாட்டு முறையை கைவிட்டு இன்னொரு முறையை அவர் செய்கிறார். சண்டாளர்களாகிய தாழ்ந்த ஜாதி மக்களிடம் பழகுகிறார் என்று முறையிட்டார்கள். இந்த ராஜ துரோகம் மற்றும் தெய்வ நிந்தனை ஆகிய குற்றங்களுக்காக மறைசாட்சி தேவசகாயம் முதலில் தம் பதவிகளையும் சொத்துக்களையும் இழந்தார். 23/2/1749 அன்று மன்னரின் வீரர்களால் அவர் கைது செய்யப்பட்டு குறியதொரு சிறையில் அடைக்கப்பட்டார். தான் தழுவிய இறை நம்பிக்கையிலிருந்தும் சமுதாயத்தில் சமத்துவத்திற்காக தான் மேற்கொண்ட சமத்துவ கொள்கையிலிருந்தும் அவர் கொஞ்சமும் நழுவவில்லை. கிறிஸ்தவர்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட போது அவர்களை விட்டுவிடுங்கள், நான் தான் அவர்களின் தலைவன், என்னை துன்புறுத்துங்கள் என்றார். இவ்வாறு தொடங்கியது அவரது சிறை போராட்டம். எருமையில் அமர்த்தப்பட்டு அரசின் அனைத்து வட்டங்களுக்கு மக்கள் திரளாக வாழும் உள்நாட்டு பகுதிகளுக்கும் இழுத்துச் செல்லப்பட்டார். பசியும் தாகமும் அனுபவித்தார். தினமும் இரும்புக்குள் சாட்டை அடிப்பட்டார். முள் ஏற்படுத்திய காயங்களில் அரைத்த மிளகு பொடி பூசப்பட்டார். 7 மாதங்கள் பெருவிளையில் திறந்த வெளியில் வெயிலிலும் மழையிலும் பட்டினியிலும் பெரும் துன்பம் அனுபவித்தார். அவரை சந்தித்த எல்லோரிடமும் அவர் அன்புடன் பழகினார். தம்மை துன்புறுத்திய படைவீரர்களிடம் அன்பொழுக நடந்து கொண்டார். பெருவிளையில் பட்டினி போடப்பட்ட தமக்கு மக்கள் கொண்டு வந்த உணவை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். தம்மை நாடி வந்த மக்கள் மீது இறைவேண்டல் அவர் செய்ய வேண்டுதல்கள் நிறைவேறின, அருள் வரங்கள் கிடைத்தன. இப்படி எத்துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு தான் கொண்ட இறையாட்சி கொள்கையிலிருந்து பிறளா உறுதி கொண்டு போராடி இறுதியில் 1752 ஜனவரி 14 அன்று நள்ளிரவிலேயே படைவீரர்களின் 5 துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி இயேசுவே இரட்சியும் என்று சொல்லி தமது இன்னுயிரை ஈந்து காற்றாடி மலையிலே மறைசாட்சி மகுடம் பெற்றார். இயேசுவின் மாவீரனும் இறையாட்சியின் பேரோ போராளியுமான தேவசகாயம் அவர்களை மறைசாட்சியாக முக்தி பேர் பெற்றவராக திரு அவை 28/6/2012 அன்று ஏற்றுக்கொண்டு அதனை 2/12/2012 அன்று பெருவிழா எடுத்து அவரை அருளாளராக அறிவிப்பு செய்தது. அதனை தொடர்ந்து நடைபெற்ற முயற்சிகள் நற்பயனை தந்துள்ளன. அவர் பெயரால் நடந்ததாக சொல்லப்பட்ட அற்புதம் ஒன்று திரு அவையால் ஏற்கப்பட்டது. சென்ற பிப்ரவரி 21/2020 அன்று நமது மறைசாட்சியை புனிதர் நிலை அறிவிப்பு செய்யத்தக்கவர் என்று திருத்தந்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த அறிவிப்பு நிகழ்ச்சிக்காக நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த ஆண்டு நாம் கொண்டாடுகிற மறைசாட்சியின் விழா நமக்கு புது பொருள் தருகிறது. இந்த ஆண்டு இந்த மறைமாவட்ட விழாவை நமது மறைசாட்சியின் கல்லறை அமைந்துள்ள கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் கொண்டாடுவோம். 14/1/2021 அன்று தமிழர் விழாவாம் பொங்கல் திருநாளும் ஆகும். மாலை 5 மணிக்கு நடைபெறும் திருப்பலியில் என்னுடன் கலந்து கொள்ள மறைமாவட்ட இறைமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து வரும் 17/1/2021 ஞாயிறு தமது மறைசாட்சியின் புனிதப்பட்ட திருப்பணிக்காக தாராளமாக காணிக்கை தரவும் கேட்டுக்கொள்கிறேன்.
விரைவில் நடக்க இருக்கிற மறைசாட்சி தேவ சகாயத்தின் புனித நிலை அறிவிப்பு நாளுக்காக நம்மையே இறைவேண்டலாலும் நீதிக்கான அரசியல் சமூக ஈடுபடுகளாலும் தயாரிப்போம். கிறிஸ்துவின் பேரன்பை நம்மை ஆட்கொள்வதாக. கிறிஸ்துவின் மனநிலையில் நசரேன் சூசை கோட்டாறு மறையாயர். அனைவரும் எழுந்து நமது விசுவாசத்தை பாடி அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகத்துய ஆவியராய் உந்தாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் பல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா, தன்னீ மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. பாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டா, சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டா, மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தா, இறப்பின் மீதே வெற்றி கொண்டா, வாழும் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூயாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ் இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, திருமுழுக்கு யோவானால் திருமுழுக்கு பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமத்துவ வாழ்வுக்காக தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டது போல, திருமுழுக்கு பெற்ற தேவ சகாயம் மறை சாட்சியாளர் இந்த உலகத்திலே ஜாதிய எதிர்ப்பு போராட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தது போல, நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் அனைவருமே சமத்துவ நிலைக்காகவும் ஜாதிய வெறித்தனத்தை விரட்டி அடிக்கின்ற மனிதர்களாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட, அதன் வழியாக நம்மை குறித்து கடவுள் மகிழ்ச்சி உற தேவையான ஆற்றலுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் உமது திருமுழுக்கின் மேன்மையை கண்டுணர்ந்து கடவுளின் சாட்சியாக வாழ்வதற்கு உமது இரக்கத்தை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, எங்கள் பங்கில் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதியும், நாங்கள் அனைவரும் உம்மை தேடி கண்டடைந்து உமது கட்டளைகளை கடைபிடிக்கவும், எங்கள் நடைமுறைகள் மூலமாக மற்றவர்களுக்கு கிறிஸ்தவ முன்மாதிரியாக விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாட்சிமை மிக்க இறைவா, கொடிய சாத்தானின் சூழ்ச்சியால் இன்றைய உலகில் நீதியும் நியாயமும் தர்மமும் சீர்குலைந்து விட்டது. அக்கிரமங்களும் ஏமாற்று வேலைகளும் லஞ்ச ஊழலும் மலிந்து விட்டன. கொடுமையான இந்த சூழலை மாற்றி இந்த உலகம் சாத்தானின் வழிகளை விட்டுவிட்டு நீர் காட்டிய புனித வழியில் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்துலகின் மீதும் ஆட்சி புரியும் இறைவா, உலகின் ஒளியாய் நீர் வந்தீர்,
உமது ஒளி இந்த உலகம் முழுவதற்கும் சொந்தம். ஆனாலும் உம்மை அறிந்திராத மக்கள் உலகில் இன்னும் ஏராளம் இருக்கின்றனர். உமது பேரன்பினால் உம்மை அறியாத ஜனங்கள் அனைவருக்கும் உமது நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, தங்கள் உரிமைக்காக போராடும் விவசாய பெருமக்களை கண்ணோக்கி அருளும். மனித குலம் அனைவருக்கும் உணவு கொடுப்பவர்கள் விவசாயிகள். எமது நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநலம் பாராமல் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை ஆராய்ந்து அவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்காத வகையில் நல்ல முடிவுகளை எடுக்கும்படி உமது ஞானத்தை எம் தலைவர்களுக்கு அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏனையோரின் தேவைகளுக்காக சற்று நேர மௌனமாக தலைகுனிந்து மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கின்ற வள்ளலை இறைவா, எங்களது பாகுபாடுகளை கடந்து தெளிவோடும் துணிவோடும் ஆற்றலோடும் சக்தியோடும் இந்த உலகத்திலே சமத்துவ நிலை வருவதற்காக எங்களை நாங்கள் முழுவதுமாக ஈடுபடுத்தி கொள்வோம் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் சில தேவைகளை உடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். நாங்கள் கேட்டவைகள் அனைத்தும் நல்லவைகள் என்று ஏற்றுக்கொண்டால் எங்களிலே அவைகளை செயல்படுத்தி எங்களை மகிழ்வாக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகபடி மன்றாடுவோமாக. ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உமது நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் மெழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தீரே. மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாகவே உமது ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தீரே. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வாட்படிகளின் கடவுளமாண்டவர், பின்னகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளவர். ஆண்டவரே, நிறுமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையில் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் நசரேன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பிலும் நம்பிக்கையிலும் சமத்துவ நிலையிலும் நிறைவேற்றிடச் செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்களையும் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முதல் திருமகு ஒளி நூல் ஏற்றருளும் வாழ்கின்ற எங்கள் அனைவர் மீது குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த உலகத்திலே திருமுழுக்கு பெற்றுக் கொள்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் குழந்தைகள் மீதும் முத அன்பையும் அருளையும் அபரிவிதமாக பொழிந்து காத்து வழி நடத்தியருளும் கடவுளின் கன்னை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் எங்கள் பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசு உலகிலுமுக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனே சுக்கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாருங்கள்
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமேட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்திரே எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான வாழ்வையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும் உலகின் பாவம் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும்
மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணார இயேசு என்னை காக்கின்றான். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணார இயேசு என்னை காக்கின்றான். உன்னை எண்ணாத என்னை எண்ணாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றான். செய்கின்றார் குறையாத அன்பு கடல் போல வந்து விளைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே கலகோடி கீழம் உருவாகுவே. வந்து சூழ பயமேவு காலி அருள் தந்து என்னை அணைத்தாழுவாய். தீமை சிறை கொண்ட எந்த உளவென்னு பறவை சிறை மீண்டு வாழும் வழி காட்டினார். அந்த அலை மீது இயேசு அசைவாடி வரவே பல கோடி கீழம் உருவாகுவே. பணிவான தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. பணிவான தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற இலை படிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. பரசாகுமே குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு வசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுவே. திருமண அறிவிப்புகள். தடைக்காரன் கோணம் பங்கை சார்ந்த திரு மரிய வின்சென்ட், திருமதி மரிய தங்கம் இவர்களின் மகன் செல்வன் ஷாஜன் என்பவருக்கும், நமது பங்கை சார்ந்த திரு முத்தையன், திருமதி ஹெட்விட் ஜாமல் இவர்களின் மகள் செல்வி நீது மூலுக்கும் திருமணம். இது மூன்றாவது அறிவிப்பு. தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களது கத்தோலிக்க கடமை. 3-1 ஞாயிறு திருப்பலி காணிக்கை 4730, 5-1 செவ்வாய் திருப்பலி காணிக்கை 580, 7-1 வியாழன் திருப்பலி காணிக்கை 830, 2 காணிக்கைப்பட்டி வழி காணிக்கை 6571. அத்தனை பேருக்கும் என்னுடைய ஜெபங்களும் நன்றிகளும். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே,
அன்பிய மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிந்த வரைக்கும் திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நாம் கடைபிடித்து வருகிறோம். அதற்காக உங்களுக்கு என்னுடைய ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கழிந்த வார வழிபாடுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறாம் அன்பியத்தாருக்கு என்னுடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரூபாய் 30,000 மதிப்பிலான தேக்கு மர ஸ்டாண்டு ஒன்று உபயம் செய்த BRSM குரூப் ஃபியூயல்ஸ் பெட்ரோல் பல்க் உரிமையாளர்களுக்கு நம்முடைய பங்கு குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்டாண்ட் வந்து தூய அந்தோணியார் இப்பொழுது வைக்கப்படுகிற ஒரு ஸ்டாண்ட் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் அனைத்து பாலசபை குழந்தைகளும் ஒரு குழு ஃபோட்டோவுக்காக அரங்கத்தில் கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறை மாவட்ட பாலசபை பணிக்குழு இந்த தேவையை கேட்டிருக்கிறார்கள். இரவை பெற்றோர்கள் நின்று ஃபோட்டோ முடித்த பிறகு குழந்தைகளை நீங்கள் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு வழிபாட்டுக்குழு கூட்டம், மாலை 5 மணிக்கு அன்பிய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 5:30 மணிக்கு ஜெபமாலை நடைபெறாது, மாறாக ஒப்புரவு திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலிவின் முடிவிலே 2 மூத்த குருக்கள் பாவ சங்கீர்த்த நிகழ்ச்சிக்காக ஆலயத்தில் இருப்பார்கள். எனவே அவர்களை பயன்படுத்தி கொண்டு இறை மனித உறவிலே வாழ்ந்து வருகின்ற திருவிழாவை அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே செவ்வாய்க்கிழமை 5:30 மணிக்கு திருப்பலி, 6:00 மணி 6:30 மணிக்கு இந்த ஒப்புரவு திருவள் சார் நிகழ்ச்சி தொடரும், 7:30 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 4:00 மணிக்கு மாலையிலே இந்த திருவிழாவின் பொழுது புதுநன்மை பெறுகின்ற குழந்தைகளை நான் சந்திக்கிறேன். எனவே பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை ஆலயத்திற்கு சரியான நேரத்திலே கூட்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 9:00 முதல் 1:00 வரைக்கும் 2வது அன்பிய இல்லங்கள் மந்திரிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை காலை 9:00 முதல் 1:00 வரை 1வது அன்பிய இல்லங்கள் தொடர்ந்து சந்திரிக்கப்படும். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் 1-2 நாட்கள் தள்ளி போய்க் கொண்டிருக்கிறது. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். 2021 திருவிழா அழைப்புதல். நமது அற்புத குழந்தை இயேசு ஆலய இறை சமூக பெருவிழா இந்த மாதம் வருகின்ற புதன்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை முடிய, அதாவது 13 ஜனவரி 2021 புதன் முதல் 17 ஜனவரி 2021 வரை நாம் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். நம்முடைய பங்கு அருள்பணி பேரவை அனைத்து அன்பியங்கள் சார்பாக அனைவரையும் அன்போடு இந்த விழாவிற்காக அழைக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் அனைத்து குடும்பங்களுக்கும் அன்பியங்கள் வழியாக பங்கு பேரவை வழியாக அழைப்புதல் தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழைப்புதல் கொடுக்கிற சமயத்தில் கூட நீங்கள் இந்த வருடம் ஆண்டு விழா வரிகளையும் தயவு செய்து கொடுத்து விடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அப்பொழுதுதான் ஒரு சந்தோஷமான முறையிலே இந்த விழா செலவுகள் நடக்கும் என்பதை உங்களுக்கு முன்வைத்துக் கொள்கிறேன். வழிபடு வழிவிடு, உருவாகு உருவாக்கு, உரையாடு உறவாடு, பங்களி பங்கேற்பு, இணைகரம் இறைவரம் என்ற மைய சிந்தனையின் அடிப்படையிலே இந்த நாட்கள் சிறப்பிக்கப்படுகிறது. எனவே சிறப்பிக்கின்றவர்கள் இந்த அழைப்புதலை பார்த்து இணைந்தும் இணைத்தும் திட்டமிட்டு வழிபாடுகளை நடத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, பல காரியங்கள் நாம் முன்னெடுத்து செல்கிறோம். குறிப்பாக ஒரு பங்கு அருளகம் ஒன்று நாம் திருவிழா நிறைவு நாளிலே அடிக்கல் நாட்டி அதை நாம் வேலையை தொடங்குகிறோம். அதற்கு உபயம் செய்கின்றவர்கள் நம்முடைய MLA சுரேஷ் ராஜன் அவர்களுக்கு நம்முடைய பங்கு குடும்பத்தின் சார்பாக தொடக்கத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று ஆலய வளாகத்திலே ஒரு காம்பவுண்ட் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கிறது. ஒரு சின்ன தூய் அந்தோணியார்
அதே போன்ற ஒரு நினைவகம் கட்டுகிறோம். அதற்கு ஒரு குடும்பம் முன் வந்திருக்கிறார்கள் உபயம் செய்வதற்காக. இன்னும் அதுபோல இன்னும் புத்தகங்களை வைத்து இன்னும் பாட முடியாது. எனவே நாம் அனைவரும் நன்றாக வழிபாடுகளை இணைந்து ஜெபிப்பதற்கும் பாடுவதற்கு ஏற்றார் போன்று ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்டரைஸ்ட் ஸ்க்ரீன் ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனவே திருவிழா காலங்களிலே அது நடக்குமா என்று தெரியவில்லை, நடந்தால் சந்தோஷம். எனவே எப்படிப்பட்ட சில முயற்சிகளை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் என்னால் உங்களை மகிழ்வோடும் வளர்ச்சிக்கான பாதையிலும் வழிகாட்ட முடியும் என்பதை உறுதியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிஷப் ரெபிஜியூஸ் சிபிஎஸ்இ ஸ்கூலிலிருந்து ஒரு அறிவிப்பு. மாணவர் சேர்க்கை ப்ரீ கேஜி, எல்கேஜி, யுகேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்புகளுக்கு மட்டும் மாணவர் சேர்க்கைக்குரிய விண்ணப்ப படிவம் 6/1/2021 புதன்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ஆசிரியர் நியமனங்கள் நடக்கிறது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அக்கௌண்டன்சி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஆர்ட், மியூசிக், கிண்டர் கார்டன், இதற்கு ஏற்றார் போன்று தகுதி உள்ளவர்கள் நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம். எம்ஏ அல்லது எம்எஸ்சி, எம்காம் ரெகுலராக இருக்கக்கூடியவர்கள், பிஎட் முடித்தவர்கள் இதில் கலந்து கொள்வோம். நேர்முக தேர்வுக்கான விண்ணப்ப படிவம் 11/1/2021 திங்கள் முதல் பள்ளி அலுவலகத்தில் வழங்கப்படுகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 18/1/2021 திங்கள் பிற்பகல் 1 மணி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவை உள்ளவர்கள், தகுதியானவர்கள் விவரங்களுக்காக என்னை அணுகலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி உணர்விலே மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் ஒரே மகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசீர் வழங்குவாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம் இறைவன் நம்மோடு. புதன்கிழமை முதல் திருவிழா முடிவுரைக்கும் காலையில் 6:30 உள்ள திருப்பலி நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான கருத்துக்களுக்காக திருவிழா நாட்களிலே மாலை திருப்பலிகளை ஜபிக்கின்ற ஒப்பு கொடுக்கின்ற பழக்கம் நம்முடைய ஊரில் இருக்கிறது. எனவே சிறப்பிக்கின்றவர்கள் அவருடைய கருத்துக்களை பங்கு நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, எத்துணை நன்றி, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வதே.
மாய் நாம் இருக்கின்றோம், அந்த ஊரை திருச்சபையில் நாம் இருக்கின்றோம், ஒரே குடும்பமாய் நாம் இருக்கின்றோம், இன்று ஊரை வீத அழைப்பை நாம் பெற்றுக் கொண்டோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.